ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தனா வீடு சமையல். சுவையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து அதில் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஃபஸ்ட் நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு மசாலா அரைச்சிக்கலாம். 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1 பட்டை, 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். குறைச்சிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம். நெய் உருகிருச்சு. ஒரு பட்டை, 1 பிரியாணி இலை, மண்ணச்சிப்பூ, மராட்டி முக்கு, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகா. வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். மசாலா நல்லா வணக்கலாம். மசாலா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. தக்காளி கொஞ்சம் வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் காய் போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கிடும். தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கேரட் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு 1,
பச்சை பட்டாணி கொஞ்சம், பீன்ஸ் நாலு, காய் ஒரு அளவு கொணங்கட்டும். இதில் ஒட்டமாக அரிசி போட்டிருக்கோம். அரிசியை கழுவி கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். லேசாக அரிசி உருவானம் பழக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒன்றரை டம்ளர் ஊற்றுறோம், தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றரை டம்ளர் ஊற்றிருக்கோம், ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி. உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அரை எலுமிச்சம் புரிஞ்சு வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குது. கலர் உள்ளா பிரியாணி நல்லா வந்திருக்கு. இப்போ பேட்டுக்கு மாறிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.